வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய இன்ஜினியரிங் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. உங்களுக்கான சயின்ஸ் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் அப்லோட் செய்வதில் உங்களது இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசனும் உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டு வரோம். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி என்பதுதான் வெற்றியினுடைய அடிப்படை காரணிகள் என்ற தாரக மந்திரத்தோடு நாம் உங்களுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டேர்ம் 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 நாம் பார்க்க போகிறதுங்க, தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். சரியான விடையை தேர்வு செய்க. Question number 1, இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது. பிரையோபில்லம்னு ஒரு தாவரங்க, ஆப்ஷன் ஏ. கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்வீங்களே அந்த தாவரம். அடுக்கடுத்து நெக்ஸ்ட், ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எந்த முறைன்னு கேட்குறாங்க. முட்டு விடுதல் முறையில் தான் ஈஸ்ட் வந்து பாலிலா முறையில் இனப்பெருக்கம் செய்யுதுங்க. அடுத்து, ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது? ரொம்ப எளிமையான கேள்விங்க. ஆல்ரெடி பிசி க்வெஸ்சன் பேப்பரில் இது கேட்டிருந்தாங்க. மலர் என்பது தான் ஆப்ஷன் டி. மலர் என்பது கண சரியான விடை. அடுத்து 4, மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை யாருன்னு கேட்குறாங்க. காற்று இருக்குது, நீர் இருக்குது, பூச்சி இருக்குதுங்க. அனிமோ சொல்லுவோம், ஹைட்ரோ சொல்லுவோம், பூச்சினா நம்ம இன்செக்ட் இல்லைங்களா. இவை எல்லாமே மகர சேர்க்கைக்கு உதவி செய்பவை. அப்போது மேற்கொண்ட அனைத்தும் என்பது தான் ஆன்சர், ஆப்ஷன் டிங்க. அப்புறம், பற்று வேர்கள் காணப்படக்கூடிய தாவரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றிலை மற்றும் மிளகு, இது ரெண்டுமே பற்று வேர்கள் காணப்படும் தாவரங்கள். அடுத்து வாங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் என்பதுதான் சரியான விடை. டேஷ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதி. சூல் பை என்பதுதான் இதுக்கான ஆன்சருங்க. கருவுறுதலுக்கு பின் சூல் டேஷாக மாறுகிறது விதை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. கருவுறுதலுக்கு பிறகு சூல் தான் விதையாக மாறும். அடுத்ததுங்க, சுவாச வேர்கள் டேஷ் தாவரத்தில் காணப்படுகின்றன. அபிசீனியா என்ற ஒரு தாவரத்தில் தான் சுவாச வேர்கள் காணப்படுகின்றன. அடுத்து, வெங்காயம் மற்றும் பூண்டு என்பவை டேஷ் வகைக்கு எடுத்துக்காட்டுகள். குமிழம் வகைக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்ததுங்க, சரியா அல்லது தவறா, கூற்றுக்களை சரி அல்லது தவறு என்று கண்டுபிடிக்கணும். Question number 1, முழுமையான மலர் என்பது 4 வட்டங்களை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரியான கூற்று. அடுத்ததுங்க, அள்ளி இதழ் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கைன்னு கேட்குறாங்க, கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தவறான கூற்றுங்க. மகரந்தமும் சென்று சூலகத்தை அடைவது தான் மகரந்த சேர்க்கை, அள்ளி இதழ் அடையாது. எனவே இது கூற்று தவறு. 3, கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட். இந்த கூற்று சரியான கூற்றுங்க. அடுத்து, இஞ்சி என்பது தழைக்கீர் வேறாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஞ்சி வந்து வேர் கிடையாதுங்க, தண்டு. எனவே இது வந்து 4 க்வெஸ்சன் கூற்று தவறு. அடுத்தது, சோற்று கற்றாழையில் இலைகள் நீரை சமிப்பதால் அவை சதைப்பற்றுள்ளவையாய் இருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று சரியான கூற்று. அடுத்தது வாங்க பார்க்கலாம், பொறுத்துக. அள்ளி, பெரணி, இலை தொழில் தண்டு, கொக்கி, தரைக்கீழ் ஓடு தண்டு கொடுத்துருக்காங்க. அள்ளி என்பது பூச்சிகளை ஈர்ப்பதற்காக வண்ணங்களில் காணப்படக்கூடியது. அடுத்து, பெரணி ஸ்போர் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும். இலை தொழில் தண்டு, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சனில் கேட்கப்பட்ட கேள்வி. சப்பாத்தி கள்ளி, ஒப்பன்சியா என்று சொல்லக்கூடிய சப்பாத்தி கள்ளி அதுக்கான ஆன்சர். அடுத்து, கொக்கி தாவரம் அப்படின்னு கேட்குறோம். பிக்னோனியா என்பது தான், சாரி, கொக்கி என்பது பிக்னோனியா தாவரம் தாங்க. அடுத்தது 5, தரைக்கீழ் ஓடு தண்டு என்பது எது அப்படி கேட்குறாங்க. தரைக்கீழ் ஓடு தண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைசாந்தியம் தான் தரைக்கீழ் ஓடு தண்டுங்க. அடுத்து, கூற்று மற்றும் காரணம். கூற்று, பூவில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் கனிகளையும் விதைகளையும் உருவாக்குகின்றன. அடுத்தது, காரணம், கருவுறுதலுக்கு பின் சூல் பை கனியாக மாறுகிறது. சூலானது விதையாக மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரியாக தான் இருக்குதுங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்துக்கிற காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ 1வது ஆன்சர், ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் சரி, காரண கூற்றுக்கான சரியான விளக்கம்னு கொடுத்துருக்காங்க. செகண்டுங்க, கூற்று கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட். நாம் இப்போ தான் படித்தோம், இது சரியான விடை தான். காரணம், இது வெற்றிட வேரினுடைய மாறுபாடு அப்படி கொடுத்துருக்காங்க. இது தவறான காரணங்க. ஸோ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குதுங்க. எனவே ஆப்ஷன் சி தான் நம்மோட ஆன்சர். இவ்வாறு நம்மோட எல்லா அப்லோட்ஸுமே உங்களது வெற்றி பாதைக்கு உறுதுணையாக அமையும். நம்மளோட கோச்சிங் சென்டரில் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள கேண்டிடேட்ஸ் கீழ்கண்ட தொடர்பு எண்களில் தொடர்பு கொண்டு ரெகுலர் பேட்ச் போயிட்டுருக்கு, வீக்கெண்ட் பேட்சும் போயிட்டுருக்குங்க. வாட் எவர் யுவர் சாய்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி உங்களது வெற்றி இலக்கை அடைவதற்கு எளிய வழி எங்களது கோச்சிங் சென்டரில் சேர்ந்தால் கண்டிப்பாக இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்ற உன்னதமான உத்தரவாதத்தோடு. உங்களது என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. தேங்க்ஸ் டு ஆல்.